ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு 10 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருந்த எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்துவிற்கு கடந்த வியாழனன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அளித்த நிபந்தனை ஜாமீனை அடுத்து எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்து தினமும் எழும்பூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். இதையடுத்து முதல் நாளான இன்று விசாரணை அதிகாரி முன்பு நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டார் எஸ்ஆர்எம் குழும தலைவர். 75 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 75 கோடி ரூபாய் தனது வங்கிக் கணக்கில் செலுத்திய வைப்பு தொகைக்கான ரசீதை நீதிமன்றத்தில் பச்சமுத்து சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்புதான் பச்சமுத்து ஜாமீனில் தற்போது வெளிவந்துள்ளார். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.